குழுவை சார்ந்தவர்கள் நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள் அதை பதிவிட்டு விட்டார்கள் என்று கருதுகிறேன். ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. ஜனநாயக பரவலாக்கத்தில் அதிகார பரவலாக்கம் ஒரு பங்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதை வந்து எப்பவும் பேசலாம், எப்பவும் கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதிமுகவும் அது விளக்கை சொல்லுகிறது, இடதுசாரிகளும் அது விளக்கை உடன்பாடு உள்ளவர்கள், விடுதலை சிறுத்தைகளும் அது விளக்கை சொல்லுகிறோம். அப்புறம் என்ன தயக்கம் மதுக்கடைகளை மூடுவதற்கு? ஆதிக்கப்படுகிற பெண்கள், கண்ணீர் விடுகிற பெண்கள், விதவைகள் பிரச்சனையை பேசாம, அந்த வழியை பற்றி பேசாம, கூட்டணி கணக்குகளை பற்றி எல்லோரும் இதை திசை திருப்புகிறார்கள். தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த போது நாங்கள் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் எல்லா மேடைகளிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைக்கிறார். அவரை நான் வரவேற்று பாராட்டுகிறேன் என்று 99 பேசியிருக்கிறார். அதை நினைவுபடுத்தி நேற்று நான் செங்கப்பட்டிலே பேசினேன். அந்த பேச்சை எடுத்து தொடர்கள் என்னுடைய அட்மின் குழுவை சார்ந்தவர்கள், இந்த நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள் அதை பதிவிட்டு இருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இன்னும் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசலாம். நான் வந்து டெல்லியில இருந்து பிளைட்ல வந்தேன், இறங்கின பிறகுதான் மதுரையில சொன்னாங்க. அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கப்படணும், எளிய மக்கள் கையில் அதிகாரம் வந்தாலும் உண்மையான ஜனநாயகமா இருக்கும் அப்படிங்கறத 99 அடி எடுத்து வைக்கும் போது நான் நெய்வேலியில சொன்ன முழக்காது. அதை கேட்டுட்டுதான் மூப்பனார் வந்து இங்க மதுரையில முத முதல்ல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் முதல் முறையா மதுரையில தான் நாங்க கலந்துகிட்டோம் மூப்பனாரோட. அப்ப மேடையிலே அவர் கேட்டார், திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சுக்கிறாரு, ரொம்ப ஜனநாயகபூர்வமான ஒரு முழக்காது, அதுல நான் முழுமையா உடன்படுறேன். நம்ம கட்சி ஆட்சி வந்தா அப்போது நாடாளுமன்ற தேர்தல்லாம் இருந்தாலும் அவர் சொன்னார், அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணுங்கிற அவருடைய கோரிக்கையை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் பேசிக்கிறாரு. அதை நான் நேற்று செங்கல்பட்டு நடந்த கூட்டத்தில், மறைமலை நகரில் நடந்த கூட்டத்தில் நினைவுபடுத்தி அதை மேற்கோள் காட்டி பேசினேன். அந்த உரை தான் போட்டிருக்காங்க, ஏன் எடுத்தாங்க, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. எப்பவுமே ஜனநாயகத்துக்கு விரோதமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இல்ல. ஜனநாயக பரவலாக்கத்துல அதிகார பரவலாக்கம் முக்கியமான ஒரு பங்கு, ஒரு ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதை வந்து எப்பவும் பேசலாம், எப்பவும் கேட்கலாம், அது ஒண்ணும் தப்பு கிடையாது. எலெக்ஷன் நான் கேட்டிருந்தா 2021 தேர்தலில் கேட்டிருக்கணும், அப்படின்னா 2026 தேர்தலில் தான் கேட்க முடியும். இப்ப அவங்க வந்து என்னுடைய உரையை எடுத்து போட்டு டைட்டில் போட்டுருக்காங்க, அது என்ன காரணம்? அது சிலருடைய யூகம். அது அந்த மாதிரி எந்த இடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் பேசவில்லை. நாங்கள் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை அக்டோபர் 2 அன்று நடத்துகிறோம். பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் கேட்டார்கள், நான் சொன்ன கருத்தையொட்டி என்ன சொன்னேன் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் மது விளக்கு உடன்பாடு உள்ள கட்சிகள் தான். திமுகவும் மது விளக்கை சொல்லுகிறது, அதிமுகவும் மது விளக்கை சொல்லுகிறது, இடதுசாரிகளும் மது விளக்கை உடன்பாடு உள்ளவர்கள், விடுதலை சிறுத்தைகளும் மது விளக்கை சொல்லுகிறோம். அப்புறம் என்ன தயக்கம் மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். அது வந்து பத்திரிகையாளர்கள் சிறமாரியாக பல கேள்விகளை கேட்டார்கள். அப்போது தன்னியல்பாக நான் சொன்னேன், யார் வேண்டுமானாலும் இதில் நாம் பங்கேற்கலாம், எல்லா கட்சியினருக்கும் தான் பொதுவாக நான் அறைகோல் விடுக்கிறேன், அதிமுகவும் கூட பங்கேற்கலாம், ஏன்னா அவங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கு என்று தான் சொன்னேன். ஐயா சொல்லும் போதே சொன்னேன், எலெக்ஷனுக்கு இதையும் முடிச்சு போடக்கூடாது, இது மக்களுடைய பிரச்சனை. இப்போ காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும்னு நம்ம சொல்றோம், ஈழத்தமிழர் பிரச்சனையில எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்றோம், அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒன்று சேரணும், ஆனால் எங்களுக்கு வந்து பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு.
பாமகவும் மத ஒழிப்பு சொல்லக்கூடிய கட்சி தான். ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் கடந்த காலங்களில் கசப்பான நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதனால நாங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நான் சொன்னேன், சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம், திமுகவும் வரலாம், அதிமுகவும் வரலாம், இடதுசாரிகளும் வரலாம் என்று அந்த கேள்விக்கு நான் விடை சொன்னேன். இதை ஊதி பெருக்குகிறார்கள். இப்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம், தொடர்கிறோம். அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் பொறுப்பேற்ற நாளில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் எங்கே கொடியேற்றினாலும் அவர் தேவையில்லாமல் அடிக்கடி ஏதேனும் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார். உயர் நீதிமன்றத்தில் ஆணை பெற்ற பிறகும் திருமங்கலம் அருகே மேலப்பட்டி என்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்ற அனுமதி தாருங்கள் என்று சொன்ன பிறகும் தர மறுக்கிறார். அதே போல ஊமச்சிக்குளம் பக்கத்திலே ஆலத்தூர் என்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று நீதிமன்றம் சொல்லியும் தர மறுக்கிறார். இப்போது புதூர் பக்கத்திலே ஏற்கனவே தொழிலாளர் விடுதலை முன்னி ஏற்றிய கொடி காவல்துறையினரால் அகற்றப்பட்டு விட்டது. சாலையை அகலப்படுத்துகிறோம் என்கிற பணியில் அப்போது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, அதை விட்டுவிட்டார்கள். அவர்கள் தான் இப்போது சற்று உள்ளே தள்ளி ஒரு 20 அடி உள்ளே தள்ளி கொடி கம்பத்தை நாட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு கொடி இருக்கு, இரண்டாவது கொடி எதுக்கு? முதல்ல என்ன சொன்னாங்கன்னா நீங்க 50 அடி 60 அடி ஏத்துறீங்க, அதனால முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அனுமதி இல்லாம ஏத்துறீங்கன்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, கார்பரேஷன் மதுரை கார்பரேஷன் அனுமதி தந்தாதான் என்ஓசி தந்தாதான் ஏற்ற முடியும்ன்றாங்க. இது தனிப்பட்ட முறையில இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவது தெரிகிறது. இது அரசின் கவனத்திற்கு, முக்கியமான மூத்த அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அமைச்சர்கள் அனுமதியை அளிப்பார்கள் அல்லது உரிய அனுமதியை வழங்கிய பிறகு நாங்கள் அந்த கொடியை பாஜக என்ன பாமக என்ன எல்லாரையும் ஒன்னா கூப்பிட அவங்களோட அரசியல் பாஜக பாமகவோட சேர்ந்தா மறுபடியும் நாங்க கரெக்ட் ஆயிரும். அவங்க வந்து ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸே வந்து காஸ்ட் அண்ட் ரிலீஜன் தான். அதனால அவங்களோட சேர்ந்து எங்களுக்கு ஏற்கனவே பாமக சேர்ந்த ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தால நாங்க வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி அதை எடுத்துட்டோம், அந்த முடிவு நாங்க எடுத்துட்டோம். அதனால அவங்க தனியா வந்து பாமக மது ஒழிப்பு நடத்தினா அதை நாங்கள் வரவேற்காது, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க நடத்துற களத்துல எங்களால இணைய முடியல, அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கசப்பான அனுபவத்தை அவங்க தான் கொடுத்தாங்க. நாங்க கை கோர்த்தோம், 5 ஆண்டுகள் கை கோர்த்து பயணம் பண்ணோம். திடீர்னு எங்களுக்கு எதிராக திரும்பி அவதூறுகளை பரப்பினாங்க. அதனால நாங்க வந்து தீர ஆலோசித்து தான் கட்சியினுடைய உயர்நிலை குழுவோட முடிவெடுத்தது. அந்த முடிவு வந்து நான் சொன்னேன், மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள யாரும் கலந்து கொள்ளலாம் என்று நான் இங்கே சொன்னேன். அதை மீண்டும் வழிமொழிகிறேன். யார் யாரை அழைப்பது என்பது குறித்து இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. யாருக்கும் அதிகாரபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை. இருப்பது இன்னும் 15 நாட்கள் தான். நாங்கள் உயர்நிலை குழுவிலே முடிவு பண்ணி யாரை அழைப்பது என்று முதல்ல நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, இது மகளிர் மாநாடு என்பதனால் தேசிய அளவில் மகளிர் அணி தலைவர்களை அழைக்கலாம் என்றுதான் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இது வந்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன். மது ஒழிப்புல எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு. திமுக 2016 தேர்தல் அறிக்கையில மது ஒழிப்பவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவும் தேர்தல் அறிக்கையில மது ஒழிக்கணும், மதுக்கடையில மூடணும்னு இருக்காங்க. அப்போ ரெண்டு கட்சி தான், பெரிய கட்சி, ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி. அதுக்கடுத்து எல்லா கட்சியிலுமே மது விலக்கில் உடன்பாடு உள்ளவர்களா இருக்கிறாங்க. பாதிக்கப்படுகிற பெண்கள், கண்ணீர் விடுகிற பெண்கள், விதவைகள் பிரச்சனையை பேசாம, அந்த வழியை பற்றி பேசாம, கூட்டணி கணக்குகளை பற்றி எல்லோரும் இதை திசை திருப்புகிறார்கள், மடைமாற்றம் செய்கிறார்கள். கண்ணீர் விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். தவிர இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கே இல்லை. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை. இதை நான் தேர்தலுக்காக நடத்தலைன்னா இதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்லை. நான் நடத்துற இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நடத்தினேன்னா அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம். நான் அந்த அடிப்படையில் செய்யவில்லை. உள்ளபடியே கண்ணீர் விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்தேன். கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த பிறகு அந்த மக்கள் சொன்ன கோரிக்கை தான், நீங்க இந்த டாஸ்மாக் கடைகளை மூட சொல்ல மாட்டீங்களா, இதுக்கெல்லாம் போராட மாட்டீங்களான்னு என்ன நேருக்கு நேராக கேட்டாங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் கேட்டாங்க. உடனே நான் போராட்டம் அறிவிச்சேன். அந்த போராட்டத்தில் இந்த மாநாடு அறிவிச்சேன். செப்டம்பர் 17 பெரியார் பிறந்தநாளில் நடத்த முடியாமல் போச்சு அறிவித்தனால. அதனால காந்தியடிகளும் அதுக்கு பொருத்தமானவர் தான், மதுவிலக்கு கொள்கிற தீவிரமா இருந்தவர். அவருடைய பிறந்தநாள இந்த மாநாட்டு நடத்துறோம். இது 100 விழுக்காடு மது ஒழிப்புக்கான அரசியலை மட்டுமே முன்னிறுத்துகிறோம். இதில் 0.1% கூட தேர்தல் கூட்டணி கணக்கு கிடையாது.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.